வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நாங்க வித்தியாசமான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சுவாமிஜி, நீங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இந்த வாரமும் நான் வித்தியாசமான கேள்விகளோட தாங்க ஐயா வந்திருக்கேன். சொல்லுமா, என்னமோ வித்தியாசமான கேள்வி கேட்க போற, சொல்லுதா ஐயா. நம்ம ஒவ்வொரு இப்ப கடந்த வாரம் கூட திருமணத்தை பத்தி பேசணும், மாங்கல்யத்தை பத்தி பேசணும். சரி, இந்த வாரம் வந்து நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னாங்க ஐயா, எல்லாமே இப்ப திருமணத்துக்கு வந்து பேசி எல்லாம் முடிச்சிடுறாங்க. பொண்ணு வீட்லயும் பேசி முடிச்சிடறாங்க, பையன் வீட்லயும் பேசி முடிச்சிடறாங்க, பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சிடறாங்க, மண்டபத்து வரைக்கும் போயிருதுங்க ஐயா. இதுங்க ஐயா அந்த நேரத்து திருமணம் வந்து நின்றுதுங்க ஐயா. ஓ, நல்ல கேள்வி. பொருத்தம் பார்க்குறாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, உறவுகளுக்கும் பிடிச்சு போச்சு, கல்யாணம் பண்ண பிடிச்சாச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சு, ஆனால் திருமணம் நடக்கவில்லை. ஏன்? ஒரு நல்ல கேள்வி தாங்க இது. இந்த கேள்வியில் சில சூட்சுமங்கள் இருக்குதுங்க. அதாவது பொருத்தம் பார்க்குறாக 10 விதமான பொருத்தங்கள். ரொம்ப மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பிரித்து ரொம்ப அன்னுன்னியமாக இருக்காங்க. ஆனால் கல்யாணம் அன்று நடக்கவில்லை. ஏன்? இது பொண்ணு ஜாதகம், பையன் ஜாதகத்திலே. ஒரு பொண்ணு ஜாதகத்தில் புனர்பு யோகம் இருந்து பையனுக்கு இல்லை என்றால், பையனுக்கு புனர்பு யோகம் இருந்து பொண்ணுக்கு இல்லை என்றால், இது ஒரு கிரக அமைப்பு. ஒரு பொண்ணு ஜாதகத்திலே அந்த பொண்ணு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் திசாபுத்தி நடந்தால், ஒரு பொண்ணு ஜாதகத்திலே எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த கும்பத்திலே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் திசாபுத்தி நடந்தால், அந்த பொண்ணுகிட்ட கேட்காம மாப்பிளை பார்க்காதீர்கள், திருமணம் பேசி நிற்கும். ரெண்டு பாயிண்ட் நல்லா கேட்டுக்கங்க. முதல் பாயிண்ட் புனர்பு யோகம், அதாவது புனர்பு தோஷம். புனர்பு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சனி பகவான் சந்திர பகவான் சேர்ந்து இருந்தாலோ பார்த்தாலோ, சனி பகவானுக்கு 1, 5, 9 சேர்ந்து இருந்தாலோ, அல்லது சனி பகவானுக்கு சந்திரன் 1, 5, 9 இருந்தாலோ, சனி சந்திரன் சாரம் பெற்று சந்திரன் சனி சாரம் பெற்றாலோ, மகர ராசி நேயர்களே, கும்ப ராசி நேயர்களே, இதுவும் புனர்பு யோகம்தான், புனர்பு தோஷம்தான். அதே நேரத்தில் பூச நட்சத்திர நேயர்களே, அனுஷ நட்சத்திர நேயர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இதுவும் புனர்பு யோகம், புனர்பு தோஷம். இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்,
அப்போ ஒரு ஜாதகத்திலே அந்த புனர்பு யோகம் இருந்தால் எந்த ஒரு காரியமும் சாமானியமா நடக்காதுங்க ஐயா. ஒரு சின்ன உதாரணம், அவங்க வாழ்க்கையிலே எது நடந்தாலும் திடீர் திடீர் நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். இப்போ உதாரணம், கோடான கோடி பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகம் முழுவதும். இப்ப இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை முத முத பார்க்கிறவங்க, ஏற்கனவே பார்த்தவங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மகர ராசி, கும்ப ராசி அல்லது பூச நட்சத்திரம் அல்லது அனுச நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது சனி சந்திரன் சேர்க்கை அல்லது சனி சந்திரன் பார்வை, இவங்க தாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நோண்டிகிட்டே இருப்பாங்க ரிமோட்டை வச்சு. டக்குனு ஆ சாமிஜி யாரோ பேசுகிறாங்க. அப்போ திடீர்னு நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இது ரொம்ப பேரை நான் பார்த்துருக்கேன். அடியேனுக்கும் புனர்பு தோஷம்தான், அடியேனுக்கும். எனக்கு பார்வை சனி லக்னத்தில் சனி கடகத்தில் சந்திரன் ரெண்டும் பார்க்குறாங்க, பூச நட்சத்திரம் வேற. என் வாழ்க்கையில் இதுவரை நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, திருச்சியை தவிர வேற எந்த ஊரையும் எனக்கு அலுவலகம் கிடையாது, அலுவலகம் திறக்க மாட்டேன்னு ஆணித்தரமாக சொன்னேன். அந்த ஆணித்தரமான வார்த்தைக்கும் ஆனால் சந்திரன் சேர்க்கை தான். ஆனால் பார்த்தீங்களா, கோயம்புத்தூரிலே எதிர்பாராமல் நான் நினச்சே பார்க்கல, கோயம்புத்தூருக்கு வார வாரம் வர்றேன் லோட்டஸ் டிவியில் பேசுகிறதுக்கு. ரொம்ப வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த இந்த டிவியில், ரொம்ப வருஷமாக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தேன், ஒரு நாள் கூட ஆஃபீஸ் போடலை. திடீர்னு முடிவெடுத்தேன் ஆஃபீஸ், அதாங்க திடீர் முடிவு. அந்த பையனுக்கு அதாவது 1995 ஜூன் முதல், அப்போ சந்திரனை சனி பார்த்தாலும் சந்திரனுக்கு 3, 7, 10 சந்திரனுக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ, ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ, பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அது பெரு புனர்பு யோகம். அந்த புனர்பு யோகம் வாழ்க்கையை புரட்டி போடும். உச்சிக்கு போவாங்க, டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க. அதே மாதிரிதான் திருமணமும் பேசி நிற்கும். அப்போ திருமணம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொண்ணுக்கு புனர்பு யோகம் இருந்தால் பையனுக்கு இருக்கணும். திருமண நாளன்றும் புனர்பு யோகம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. திருமண நாள் அன்னைக்கு இப்போ சிம்மத்தில் சந்திரன், வாக்கியப்படி சனி விருச்சிகத்துக்கு வந்துட்டார், வக்கரமாயிருக்கார். அதாவது சனி சந்திரன் பார்க்கின்ற பொழுது அந்த திருமணம் நிற்பதில்லை. என்ன கேட்டாங்க, பொருத்தம் பார்த்தோம், மாப்பிள்ளை பையனுக்கு பிடிச்சிருச்சு,
குடும்பம் பிடிச்சிருச்சு, பத்திரி அடிச்சாச்சு, எக்கச்சக்கமான பத்திரி அடிச்சாச்சு, பெரிய கல்யாணம் பிடிச்சாச்சு, ஆனால் திருமணம் நடக்கலை. இதுதான் கேள்வி. இதுக்கு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு, இன்னும் இருக்கு. அதாவது இந்த புனர்பு யோகம் எப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன், சின்ன உதாரணம். ஒரு பையன் படிக்கிறான், 10th படிக்கிறான், இல்ல +2 படிக்கிறான் அப்படின்னா, கோட்டேலி ஆஃபேலி ரொம்ப மார்க், ஜஸ்ட் பாஸ் பண்றான், ஆனா அனுவல் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பா, அவனுக்கு புனர்பு யோகம் இருக்கும். அடுத்து 10th 480 மார்க் எடுத்திருக்கும், +2 930 மார்க் எடுத்திருக்கும், இதுக்கும் புனர்பு யோகம் இருக்கும். இந்த புனர்பு யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, எத்தனையோ பேர்களுக்கு, எத்தனை நபர்களுக்கு வாழ்க்கையில் சில திருமணம் ஆகாமல் இருந்திருக்கு, திருமணம் ஆகியும் சாமியாராக போயிருக்காங்க, திருவருக்கு 2 திருமணம் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்ரீ ராமபெருமான் அவருக்கு சனி சந்திரன், அவருக்கு திடீர் திருமணம் தான். அவருக்கு சனி உச்சம், சந்திரன் ஆட்சி, 10th பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். சிவபெருமான், முருகப்பெருமான், ஹரிச்சந்திர மகாராஜா, அவர் வாழ்க்கையெல்லாம் மேலே போய் கீழே போனவர். அவருக்கு பெரிய ஒரு கதை இருக்கு, சொல்லுவாங்க நீ ஹரிச்சந்திர மகானா மகாராஜாவா அப்படின்னு மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய நபர்கள் இயேசுநாதர், ராமபெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், எம்ஜி ராமச்சந்திரன், கலைஞர் கருணாநிதி, ஐயா காமராஜர், ஐயா அண்ணாதுரை, இப்படியே சொல்லிட்டு போலாங்க. அடியேனும் சனிச்சந்திரன், நானும் தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் பேசி பேசுறாங்க. அப்போ புனர்பு யோகம் யாருக்கு இருக்கோ, இவங்க வாழ்க்கையை புரட்டி பார்த்தால், திருப்பி பார்த்தால் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி புனர்பு யோகம் உள்ளவர்கள் பொண்ணுக்கு இருந்து மாப்பிளைக்கு இல்லை, திருமண நாளன்று புனர்பு யோகம் பொண்ணுக்கு இருந்து திருமண நாளன்று இல்லை என்றால் அந்த திருமணம் நடப்பதில்லை. ரைட், இன்னி பேசலாம். இதற்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா, கருப்பு காவல் தெய்வங்கள், கருப்பசாமி, கருப்பராயன், முனீஸ்வரர், ஐயனார், பொன்னர் சங்கர், அதே மாதிரி சுடரை மாடசாமி, மாடசாமி, இது திருநெல்வேலி மண்டலம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் அந்த கருப்பு காவல் தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு, வழிபாடும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அந்த பையன் சொல்கிறான், மணப்பாறை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முஸ்லீம், கிறிஸ்டின்,
இந்து, இந்த மூணு பேருக்கும் குலசாமி கருப்பசாமியா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பையன் தொழிலுக்காக வந்திருந்தான். அந்த பையனுக்கு புனர்பு யோகம் இருக்கு. தம்பி, நீ கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வாப்பா. அப்போதான் சொன்ன, சாமி எங்க குலசாமி கருப்பசாமி? அதுல தம்பி உன் குலசாமி கருப்பசாமிங்கிற? ஆமா சாமி. ஒரு சின்ன கிராமம், நாங்கள் அவள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பேதமின்றி இன்னைக்கு அந்த ஊர் திருவிழாவில் நாங்களும் மூன்று மதங்களும் ஒன்று சேர்ந்து அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக செய்கிறோம். சொல்ல போனா எங்க கோயில் ஒரு இந்து தான் கட்டி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதுவும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மாதிரி அந்த கருப்பராயன் கருப்பசாமி கோயில், முனீஸ்வரன் கோயில், சனி எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திர அன்னைக்கு அந்த கருப்பராயனோ கருப்பசாமியோ முனீஸ்வரனை வணங்கினால் அந்த காவல் தெய்வத்தை மனமுறி வேண்டிக் கொண்டால் பெரும்பாலும் அந்த காவல் தெய்வங்களை கருப்பசாமியை அமாவாசையிலையும் மற்ற தெய்வங்களை பௌர்ணமியிலையும் பெரிய மகான்கள் சமாதி ஜீவ சமாதியை அனைத்தும் அமாவாசையிலே வணங்கி வந்தால் அந்த சனி சந்திரன் சேர்க்கை, அந்த சனி சந்திரன் பார்வை, அந்த புனர்பு யோகம் கண்டிப்பாக காப்பாற்றி விட்டுருவையா? இது ஒரு பாயிண்ட். பாருங்க, திருமணம் நிற்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. இன்னும் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு கேட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு கேள்வி, வித்தியாசமான கேள்வி. ஏன் நிற்குது ஐயா, இதுக்கு என்ன காரணம் பாருங்க. அந்த பிள்ளைக்கு எங்கெல்லாம் மைண்டு போடுது? ஜோசி மேல தப்பு இருக்கா, கடவுள் மேல தப்பு இருக்கா, இல்ல அது பொண்ணு மேல தப்பா, அப்பா மேல தப்பா, இதுக்கு என்ன, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தான் ஐயா கிரக அமைப்பு. கிரகங்கள் தூங்குவதில்லை, கிரகங்கள் பொய் சொல்லுவதில்லை. நாம் தான் பொய் சொல்றோம், ஜோதிடம் பொய் சொல்றோம். ஆனால் கிரகங்கள் என்னைக்குமே தூங்குவதில்லை. ஆனால் அந்த கிரகம் உண்மை மட்டும்தான் பேசும், நடப்ப பேசும். அதாவது கிரகத்துக்கு ஜாதி மதம் கிடையாது, பணக்கார ஏழம் கிடையாது. அந்த நவ கிரகங்களும் தூங்குவதில்லை. 24 மணி நேரம் அந்த வேலையை பார்த்துக் கொடுக்கிறது தான் இன்றும் நாம் நவகிரகத்தை போற்றி பேசுகிறோம், நினைக்கிறோம், வணங்குகிறோம். எடுத்து தான் வணங்குகிறோம். சூரியன் இல்லை என்றால் பகல் இல்லை. அப்போ சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கோ அந்த கிரக அமைப்பு, இதைத்தான் கிரகத்தில் சொல்றோம். இந்த கிரகத்தினுடைய கூட்டு சேர்க்கை பார்வை, தனித்த கிரகம் ஒன்றும் பண்ணாதுங்க, ஒண்ணுமே செய்யாது. தனித்த கிரகம் அந்த ஜாதகத்தில் ஒன்றுமே பண்ணாது. அந்த கிரகத்தினுடைய நல்லவனோ கெட்டவனோ சேர்ந்தால் நல்ல கிரகங்கள் நன்மையே, தீய கிரகங்கள் தீமையே. ஆனால் 12 ராசிகளும் நன்மையைத்தான் செய்யும், 27 நன்மையைத்தான் செய்யும். ஆனால் நம்ம தாங்க தப்பு தப்பா நோக்கி தப்பு தப்பா பார்க்கிறோம். இதுதாங்க சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதஹ சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிஹி நமோஸ்துதே. ஸ்ரீ சக்தி ஜோதிடம், அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் மாணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி இது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண்கணிதம், பெயர் மாற்றம்,
குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக, நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம். முகவரி: 86 அருள்முருகன் கார்டன், லட்சுமி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம், ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. சனி, ஞாயிறு, திங்கள் கோவையில் சந்திக்கலாம். முகவரி: 59/9 மாணிக்கராஜ் கவுண்டர் காம்ப்ளெக்ஸ், மாரியம்மன் கோவில் அருகில், காலப்பட்டி, கோவை 641-0-48. தொலைபேசி எண்கள் 9842-412578, 9443559858, 7598-12-95778.